சில்வர் மெடல் வந்ததுக்கு ஆனால் நான் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு டார்கெட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மழை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, அது ஜம்ப் பண்ண முடியாமல் முடிச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கோல்டு அடிச்சுட்டு கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு போயிடுவோம், தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கொடுப்பேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டு தமிழ்நாடு பேராலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சந்திரசேகர் சாரும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு பேராலிம்பிக் ஆஃப் இந்தியா எல்லோரும் நல்லா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ லாக்டவுன் டைமில் பார்த்தா ட்ரைனிங் பண்ணவே முடியல, ஆனால் என் கோச் சத்யநாராயண் கோச் கூப்பிட்டு போய் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நல்லா ட்ரைனிங் பண்ணி நல்லா ஃபுட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நல்லா மெடல் அடிக்க காரணம் அவர் தான். தமிழ்நாடு பேரா ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பாக மாரியப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக்லேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து இந்தியா லெவலில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 19 மெடல், 5 கோல்டு, 8 சில்வரு, 6 பிரான்ஸு. இதுவரையே போன முறையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மெடல் தான் அடித்தோம். இந்த டைம் வந்து 18 மெடலு, 19 மெடலு. இது வந்து பேரா ஒலிம்பிக்லேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆகையால் வருகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாரியப்பன் மாதிரி நிறைய பேர் உருவாக இந்த தமிழ்நாடு அரசு வந்து வேணுங்கிற உதவிகளும் செய்து தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு முறை மாரியப்பனுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். 2016 கோல்டு மெடல் அடிச்சா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பார்ட்டிசிபேஷன் பண்ணவங்களுக்கு மெடல் அடிச்சுங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிளாஸ்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இன்னும் இது வரைக்கும் தரல. இந்த டைமை வந்து நம்ம முதலமைச்சர் சார்கிட்ட கேட்டிருக்கேன், கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.